என் பேரு அகமது, என் தம்பி பேரு முகமது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்லையா? இல்லம்மா, இங்க ரெண்டு பேரும் ரத்தத்துல கிடையாது. அகமது பிறந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு முகமது பிறந்தா. ஆண்டி, நீங்க எந்த ஊரு? நாங்க அதிராம்பட்டினம். தங்கச்சி, நீங்க எந்த ஊர்மா? நாங்க சென்னையில இருக்கிறோம். அப்படியாமா? சரிமா, அது மாப்பிள்ள தானம்மா? ஆமா ஆமா. வேற எப்படி நினைச்சீங்க? இல்ல, உங்க அண்ணன் தம்பி மாமா அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஓ சரி சரி. தங்கச்சி, உங்களுக்கு குழந்தை இருக்குதா? இல்ல. ஆயிஷா, நீ பேசிக்கிட்டு இருந்தா வெளியே நிக்கிறேன். எனக்குள்ளையே இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷமாச்சு போகாத இடம் இல்ல போகாத டாக்டர் இல்ல அதான் உங்க குழந்தைய பார்த்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் கேட்டேன் அடப்பாவமே, அப்படியா? இன்னும் கவலைப்படாதம்மா, வயசு போயிடல, அல்லாஹ் தஆலா தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க தங்கச்சி, இன்ஷா அல்லாஹ். தங்கச்சி, நான் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து செய்வீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷமாக பிள்ளை இல்லை. இதை தான் செஞ்சாகா அல்லாடவையாக பிள்ளை வந்துருச்சு. சொல்லுங்க ஆண்டி, நானும் செய்கிறேன். தங்கச்சி, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? ஓதுவான்ட்டே அப்படின்டா நீங்க என்ன செய்யணும் நாற்பது நாளைக்கு சுபூ தொழுகி புட்டு அப்படியே உட்காந்து முப்பது சுக்குருவான விரிச்சு ஃபர்ஸ்ட் சூறா ஆயிக்குதுல்ல பக்கரா அதுலேருந்து ஆலயம் முரான் வரையிலும் ரெண்டரை தூசு வரும் அதை அப்படியே நாற்பது நாளைக்கு ஓதணும் இன்ஷால்லா நீங்க ஓதுவீங்களா அதை ஓதி புட்டு சாயங்காலம் மஹரிபுக்கு பிறகு மரியம் சூறா அதையும் 40 நாளைக்கு ஓதணும். என் தொடர்ச்சியாக ஓதி புட்டு தஹஜ்ஜத் தொழுகிட்டு அழுவி அழுவி அல்லாட்ட நீங்கள் துவா கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா மறுக்காமல் பிள்ளைய தருவான். காரணம் என்னோட அடியா என்னட்ட கேட்காம யார் யார்கிட்டயோ போய் கேட்டால் நான் எப்படி கொடுக்குறதுன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறானா? அப்படி இருக்கும் போது நீங்கள் எங்கெங்கேயோ டாக்டர்கிட்ட போகணுன்னு சொல்கிறீங்களே, ஒரு தடவையாவது அல்லாவை நினச்சி இந்த முசல்லாவை விரித்து குர்ஆனை விரித்து ஓதுனீங்களா? நினச்சி பாருங்க. அதை செய்யுங்க முதல்ல, அப்புறம் வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தருவோம் பிள்ளை தருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், எங்கள் ஊரில் ஒரு பிள்ளைக்கு 10 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்து மாச்சல் படாமல் இதை வந்து கண்டினியூவாக ஓதிக்கிட்டு வந்துக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக 40 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு மசக்கையாகி புள்ள உண்டாகி இப்போ புள்ள பிறந்து 1 வயசு புள்ள கையில் வச்சுக்கிறாங்க. சரியா, இது உண்மையாக நடந்த விஷயம். இது வந்து பொய் சொல்கிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. நம்ம குர்ஆனை பற்றி பேசுகிறோம், இது வந்து அல்லாஹு தஆலா சொல்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து நேர்ந்துக்கிட்டு 40 நாளைக்கு அல்லாஹுக்காக ஓதுனா அல்லாஹ் நம்மளை நினச்சி பார்க்குவான். ஒரு மடங்கு நினச்சா பல மடங்கு அல்லாஹு தஆலா நம்மளை நினச்சி பார்க்குவான். தாய் தாப்பனை விட 70 மடங்கு இறக்க முடியவன். அப்போ நம்ம மேலே கருணை கண்டிப்பாக காட்டுவானா இல்லையா? அப்படி இருக்கும் போது அல்லாஹ்ட்டையே நம்ம கேட்போம். சரியா, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நம்ம சந்திக்கும் போது உங்களெல்லாம் பிள்ளையோட நான் பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். இப்போ தான் நான் சிந்திச்சு பார்க்குறேன், டாக்டர் உடன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கா போய் போய் பிள்ளைக்காக அடைஞ்சேன். நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், கைப்பக்குவம், இங்கிலீஷ் மருந்து, இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா அல்லாஹ் மறந்துட்டானே. அஸ்தகஃபிருல்லாஹ், இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். நானும் தொழுது அல்லாட்ட கேட்பேன். நீங்கள் சொல்லும்படி டைம் பிரயாணத்தில் உங்களை சந்திக்க வச்ச இறைவனுக்கே எல்லா புகழும். தங்கச்சி, நீங்கள் வந்து முடி தெரியாமல் மக்களாக போடணும். சரியா, எத்தி வரையும் போடணும், ஒரு முடி கூட நமக்கு தெரியக்கூடாது, ஹராம் ஆச்சு. உங்களுக்கு பின்னாடியே முடி தெரியுது, முன்னாடியே முடி தெரியுது. நான் சொல்கிறேன்னு வருத்தப்பட்டுக்கிடவானா, உங்கள் தலையை எத்தி வரையும் மூடி போடுங்க. சரியா மக்களாக? சரிங்க ஆண்டி. உங்ககிட்ட பேசினதுக்கு பிறகு மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. என்கிட்ட பேசினதுக்கு அமைதியாக இருக்குதுன்னா அப்போ அல்லாட்ட பேசினாக்கா எவ்வளோ அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நீங்கள் சொல்றது 100க்கு 100 உண்மையான விஷயம். அகமது முகமது வாப்பா இங்க அந்த நிற்கிற ஹலோ வாசல்ல. சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மெசேஜ் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.